हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू रम्या सायंगार किचन। எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்களா? மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க। இன்னைக்கு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போறோம். ஸ்வீட்டோட பேர் வந்து பருப்பு போலி, அதாவது கன்னடத்துல பேலே ஓபட்டுன்னு சொல்வாங்க। அது எப்படி பண்ணலாம்ன்றத பார்க்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கங்க। 1 கப் மைதா எடுத்துக்கறேன், 1/2 கப் சீருட்டி ரவை, 1/2 டீஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1/2 டீஸ்பூன் salt, எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். ஆனா வந்து இது கொஞ்சம் ஸ்டிக்கியா இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கங்க, அப்பதான் வந்து நம்ம அந்த போலி தட்டும் போது நல்லா ஈவனா ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நல்லா கெட்டியா பிசைஞ்சிக்கங்க பாருங்க। இத வந்து ஒரு பவுல்ல ஷிஃப்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு 5 to 6 டேபிள்ஸ்பூன் ஆயில் வந்து நான் சுத்தி விட்டுக்கிறேன். இந்த மாவு வந்து இந்த ஆயில்ல ஒரு 2 to 3 hours நல்லா ஊறணும்ங்க। இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சி விடுங்க அந்த ஆயிலோட, இது வந்து நல்லா ஊறணும், அப்பதான் வந்து உங்களுக்கு நல்ல சாஃப்ட்டா கிடைக்கும். ஒரு 2 to 3 hours இத வந்து ஒரு மூடி போட்டு நம்ம ஊற விட்டுறலாம். பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கங்க, 1 கப் சன்னா தால் எடுத்துக்கிறேன், அதாவது கடலை பருப்பு எடுத்துக்கேன். தண்ணி விட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கங்க. சில பேர் வந்து சாம்பார் வைக்கிற தோரம் பருப்பு கூட யூஸ் பண்ணுவாங்க, ஆனால் கடலப்பருப்பு வந்து ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. வெறும் கடலப்பருப்பு போட்டு செய்யுங்க, அதுதான் ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கழுவிட்டேன் நான். மூழ்கிற அளவு தண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி ஒரு 3 விசில் விட்டுடுங்க. 3 விசில் ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் ஓபன் பண்ணி பார்க்கலாம். மூணு விசில் வந்துடுச்சுங்க, கூல் ஆயிடுச்சு. ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, சன்னா தால் வந்து ரொம்ப நல்லா வெந்திருக்கு. இப்படி நீங்கள் தொட்டு நசுக்கி பார்த்தீங்கன்னா அப்படியே மாவாக வரணும், அதுதான் கரெக்டான பதம். ரொம்பவும் குழக்குழன்னு ஆகாமல் மீடியமாக வெந்திருக்கு பாருங்கள். இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சிக்கிறேன். சில பேர் வந்து வெல்லமும் பருப்பும் ஃப்ரை பண்ணிட்டு திக்கான ஒரு ஸ்டேஜ் வந்த பின்ன மிக்சியில் ஆட்டுவாங்க. நான் வந்து பருப்பை முன்னாடியே ஆட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வெல்லத்தோடு சேர்க்குறேன். ஒரு பேன் சூடு பண்ணிக்கோங்க. 1 கப் வெல்லம் எடுத்துருக்கிறேன் நான். 1/2 கப் தண்ணி விட்டு வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சிக்கலாம். இந்த வெல்லம் வந்து ரொம்ப சுத்தமான வெல்லங்க, அதனால் இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணணும் தேவையில்லை. அப்படியே கூட பருப்பை சேர்த்துடலாம். கரெக்டான மெஷர்மெண்ட் எப்படின்னா, நீங்கள் 1 கப் பருப்பு போட்டிங்கன்னா 1/4 கப் வெல்லம் போட்டுக்குங்க. வெல்லம் ஜாஸ்தி சாப்பிட்றதா இருந்தால் 1 கப் வெல்லம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் அரைச்சி வச்ச அந்த சன்னா தால் மிக்ஸை சேர்த்துக்கிறேன். இந்த வெள்ளை பாகுல நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற அந்த மிக்ஸை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்க. பாருங்க இந்த மாதிரி. இப்போ 1 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது வந்து நல்லா கெட்டி ஆகுங்க. இந்த மாதிரி ஸ்டேஜ் வரணும், அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கொஞ்சம் கெட்டியாக இருக்கும் போதே நீங்கள் வந்து ஆஃப் பண்ணிடணும், ஏன்னா இது ஆற ஆற பருப்பு வந்து நல்லா ரொம்ப கெட்டியாயிடும். இது கரெக்டான ஸ்டேஜ். இப்போ ஆறுனதும் பாருங்கள், இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்படி எடுத்து நீங்கள் பால் பண்ணிங்கன்னா நல்லா ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இது கரெக்டான பதம் உங்களுக்கு. இப்போது போலி எப்படி பண்ணலான்றத காமிக்கிறேன். நான் வந்து 3 ஹவர் நல்லா ஊற விட்டுருக்கேங்க ஆயிலோட மாவை வந்து. பாருங்கள், இப்படி இழுத்தா லப்பர் மாதிரி வரணும், கரெக்டான பதம் அது. கொஞ்சமாக கையில் மாவை எடுத்துக்கலாம்.
இப்போ ஒப்பட் பண்ணுறதுக்கு தேவையான அளவு மாவு கையில் எடுத்துக்கலாம். நீங்கள் எந்த சைஸ் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. நான் வந்து மீடியம் சைஸ் தான் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்னதாக பிளாஸ்டிக் கவரோ பட்டர் பேப்பரோ இல்லை ஆயில் கவரோ எது இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கையில் தட்டிக்குங்க. சில பேர் வந்து கல்லில் வச்சு தட்டிக்குவாங்க. உங்களோட வசதி, உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்குங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் செஞ்சு எனக்கு பழக்கம். பூர்ணம் உள்ளே வச்சுட்டு நல்லா பால் மாதிரி ஷேப் கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் அந்த பிளாஸ்டிக்கில் கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இந்த ஒப்பட்டை அது மேலே வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா தட்டி எடுத்துருங்க. கையிலே கூட இப்படி தட்டலாம். கையில் உங்களுக்கு தட்ட வரலைன்னா சப்பாத்தி கட்டை வச்சு ரெண்டு மூணு வாட்டி இப்படி இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ரவுண்ட் ஷேப் கிடைக்கும். ஒப்பட்டு வந்து நல்லா க்ளீனாக தேய்ச்சி எடுத்துட்டேங்க. இதை அப்படியே எடுத்து ஒரு தோசைக்கல்ல நல்லா சூடு பண்ணிக்கோங்க. அதெல்லாம் லைட்டாக ஆயில் இல்லைன்னா நெய் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற ஒப்பட்டை எடுத்து கல் மேலே போட்டுடுங்க. திருப்பி போடும்போது பார்த்து நிதானமாக திருப்பி போட்டுடுங்க. ஏன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும், அது பிஞ்சிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், ரெண்டு நிமிஷம் தான், உடனே திருப்பி போட்டுடுங்க. இதுக்கு நல்லா நெய் விட்டு நீங்கள் சுட்டிங்கன்னா ரொம்பவே அருமையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கம்முன்னு இருக்கும் உங்களுக்கு. இன்னொன்று பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இதே மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. மாவை ரவுண்ட் ஷேப்புக்கு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு பூரணத்தை ஒரு பால் சைஸில் எடுத்துக்கிட்டு நடுவில் வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி ஃபுல் பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருந்துச்சுன்னா அந்த மாவை எடுத்துடலாம். நம்ம பால் மாதிரி பண்ணிவிட்டு திரும்ப கையாலே நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்படி இல்லைன்னா சப்பாத்தி கட்டை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நான் வந்து மோஸ்ட்லி கையில் தான் ஸ்ப்ரெட் பண்ணுவேன். உங்களுக்காக நான் சப்பாத்தி கட்டை வச்சு செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா ஈவனாக வந்திருக்கு. மேல் மாவு நீங்கள் எவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒப்பட்டு வந்து மெல்லுசாக அந்த லேயர் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி சப்பாத்தி மாதிரி மொத்தமாக கிடைக்கும். ரொம்ப ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். இதை வந்து நம்ம பேனில் போட்டுடலாம். பாருங்க, மீடியமான ஹீட்டில் நீங்கள் வந்து சுடணும், இல்லைன்னா ரொம்ப கருப்பு கருப்பாயிடும். நம்மளுடைய சூப்பரான ஒப்பட் ரெடி ஆயிடுச்சுங்க. அதாவது கன்னடாவில் இது பேலே ஒப்பட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் பூரம் போலி அப்படின்னு சொல்லுவாங்க, அது பூரணம் போலி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய சுவையான பேலே ஒப்பட் ரெடி ஆகிடுச்சுங்க. கண்டிப்பாக இந்த டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.